கைஸ் இந்த வேலை வாய்ப்புக்கான எல்லா டீட்டெயிலுமே கம்பெனி நேம் முதற்கொண்டு ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க சரிங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இன்றைக்கான வேலை வாய்ப்பு தகவலை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் செவன். நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டக்கு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி நேம், எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பருக்கும் தேவைப்படுது, அதே மாதிரி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டு போஸ்ட் கேட்டகரி நண்பா, ஒன்று ஹெல்ப்பர், இன்னொன்று வந்து டெக்னீஷியன். ஓகேங்களா, அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். 8th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, 12th ஐடி டிப்ளமோ படித்தவங்க வரலாம். அதாவது கொடுத்துருக்கிற இந்த குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு படிப்பு நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலே போதுமானது சரிங்களா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த கம்பெனி சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. கம்மியான ப்ரைஸில் ரூம் கொடுக்குறாங்க. அதாவது வெளி மாவட்டத்திலேருந்து யாராவது வரீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ரூம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தனியாக ரூம் எடுக்கிறோன்னு வைங்களேன், ரூமுக்கு அட்வான்ஸு, மாதம் மாதம் வாடகை, அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆகும் சென்னையில் ரூம் எடுக்கிறதா இருந்தால். ஸோ இவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிடலாம். டியூட்டி ஹவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் தான் இங்கே ஒர்க் இருக்க போது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரெஷராக இருந்தாலும் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யாராக இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு. 18 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே உள்ள ஆண்கள் எல்லாருமே தாராளமாக வரலாம். ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான ப்ரைஸில் ரூம் கிடச்சிருது. மெயினாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ரூம் ஃபுட்டு கிடைக்காமல் பார்ப்போம். எஸ், அது ரெண்டுமே இந்த கம்பெனியில் உங்களுக்கு கிடச்சிருது. அது போக உங்களுக்கு ஓட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேபி நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்கன்னா கம்பெனியிலேருந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனியை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை சார் எனக்கு ரூம் வேணும், நான் வெளியூர்லேருந்து வரேன் அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் ரூமும் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், தாராளமாக வரலாம். ஓகேங்களா, அடுத்ததாக டோட்டல் போஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நபர்கள் எங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது. எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் சேலரி பார்த்துடலாம், 16,000 ரூபாய் பெர் மந்த்துக்கான சேலரி அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 16,000 ரூபீஸ் நமக்கு ஒரு மாதம் இந்த நிறுவனத்திலேருந்து சேலரி கிடைக்கும். ஓகே, நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ரோல் கேட்டகரியில் இனிஷியலாக வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும், நேரடியாக போகும்போது எந்த ஊர்லேருந்து வரீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல யார் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா சார், நான் இன்றைக்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இலவச வேலை வாய்ப்புகளை மட்டும் தான் நாங்கள் தெரியப்படுத்துறோம். இந்த கம்பெனியில் ஒர்க் இருக்குது, இந்த கம்பெனியில் ஒர்க் இருக்குது, இருந்தாங்க இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் டக்குன்னு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு உடனே வேலை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு எங்களால் முடிஞ்சது டேரக்ட் கம்பெனியோ இல்லை பெர்மனண்டோ இல்லை ஆஃப் ரோல் எடுக்கிறாங்களோ ஆன் ரோல் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவோம். பட் நீங்கள் அந்த வேலைக்கு 1 ரூபாய் கூட நீங்கள் கொடுக்க வேணாம். எங்களால் முடிஞ்சது இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் போகும்போது கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த மார்க்ஷீட் ஜெராக்ஸ், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ப்ராப்பராக எல்லாத்துமே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த நிறுவனத்தோட 2 HR காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டிருக்கும். ஹெச்ஆர் கிட்டே கால் பண்ணி பேசுகிறதுக்கு முன்னக்கூட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசும்பொழுது நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் செவன். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனல் நேமை சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, முதல் முன்னுரிமை என்பது கொடுக்கப்படும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ஹெச்ஆர் கிட்டே கால் பண்ணி பேசும்பொழுது மறக்காமல் சார் இந்த மாதிரி ஜாப் செவன் யூடியூப் சேனலில் உங்களோட வேலை வாய்ப்பை நான் பார்த்துருந்தேன், நான் வரலாமா, இந்தந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்தராக வேறு எதாவது வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த 2 வெப்சைட் இருக்குது தெரியுமா, மார்னிங் எழுந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட கம்பெனி அட்ரஸோட, கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க சரி. ஓகே காய்ஸ், இன்னைக்கான பதிவு ஒவ்வொருத்தருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட சக நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட உங்களை சந்திக்க வரோம். நன்றி, பாய் பாய்.